ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட சைதை துரைசாமியோட மகனான வெற்றி துரைசாமி அவர்கள் இப்போ வந்து இறந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இளம் வயதிலே வந்து இறந்துட்டாரு அப்படின்ற செய்தியும் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் சமயத்தில் சோசியல் மீடியாவில் பயங்கரமான ஒரு சில நியூஸ்கள் வந்து சோசியல் மீடியாவில் பயங்கர ஃபேமஸாக வந்து வளம் வந்துட்டு இருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் நான் இனி வந்திருக்கேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன், வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சைதை துரைசாமியோட மகனான வெற்றி துரைசாமி இப்போ இறந்துட்டாரு. இப்போ அவரோட வீட்டு கட்டிலுக்கு அடியில் ஒரு சில டைரிஸை வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அந்த டைரிஸில் என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலிஸில் இருக்காமே பார்த்து ரொம்பவே வந்து பதறி போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணதுலேருந்து ஆடியன்ஸுமே ரொம்பவே பதறி போயிருக்காங்க. அதில் அப்படி என்ன தான்ப்பா எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டைரியில் அவங்க வந்து மொத்தத்தோட கணக்கு வழக்குகளை எழுதி வச்சுருக்காங்க. கணக்கு வழக்குகளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அவங்க வந்து நிறைய வந்து நம்மளோட வெற்றி வந்து நிறைய இடத்துக்கு நிறைய தானங்களை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்ப்ஸ் பண்ணியிருக்காரு, நிறைய வந்து மணி ரிலேட்டடான பிரச்சனைலாம் வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருக்காரு, நிறைய பேர் படிக்க வச்சுருக்காரு, ஐஏஎஸ் அகாடமி ஓனாக ஓன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் இவ்வளோ ஒரு விஷயத்தை அவர் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரால் கண்டிப்பாக வந்து அது முடியாது. அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, யார் யாருக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன பண்ணிட்டுருக்கோம், என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்து நோட்ஸ் மாதிரி டைரியில் எழுதி வச்சிருக்காராம். அது வந்து ஒரு ரிமெம்பர் திங்காக கூட இருக்கலாம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அவர் வந்து யார் யாருக்கு எவ்வளோ மணி கொடுத்துருக்கோம் அப்படின்றதுக்காக வந்து அதை கணக்கு எழுதியிருக்காங்களாம். அது யாராவது திருப்பி தரேன்னு சொல்லியிருந்தாங்களா, இல்லை வந்து அதுக்காக அவங்களோட பர்சனல் யூஸ்க்காக வாங்கியிருந்தாங்களா, எதுக்காக அதை வாங்கியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி கணக்கு வழக்குகள்லாம் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் சில ட்ரஸ்ட் வர வச்சிருக்கிறதுனால எந்த ட்ரஸ்ட்டில் எத்தனை குழந்தைகள் படிக்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன வயதாகுது, அவங்க அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்களோட கனவுகள் என்ன, எத்தனை பேர் ஐஏஎஸ் படிச்சிட்ருக்காங்க, அந்த ஐஏஎஸ் படித்ததில் எத்தனை பேர் வந்து இப்போ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் படிச்சிட்ருக்காங்க, அவங்க குடும்பத்தோட நிலைமை என்ன, இவங்க படித்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்தில் அதை வந்து எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து அவருக்காக வந்து பணம் அப்படின்னு கேட்கும் போது அவங்க என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் தர அந்த மாதம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். அவங்க எல்லாருமே கேட்டதுக்கப்புறம் வந்து வந்து திரும்பி கேட்க வந்து கூச்சப்படுறதுனால அவங்களோட ஃபோன் நம்பரும் அவங்க பேரும் வாங்கி வச்சுப்பாராம், அதை டைரியில் நோட் பண்ணி வச்சுப்பாராம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரையும் ஒருத்தர் கூட நம்ம விட்டு வைக்கக்கூடாது அப்படின்றதுனால வந்து கரெக்டாக அவங்க கேட்ட மந்த்துக்கு இவரே வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மணி கேட்டிருந்தீங்களே அவன் வீட்டுக்கு வந்து இன்றைக்கி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாராம். ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் அது மட்டும் இல்லாமல் எல்லா கணக்கு வழக்குகளுமே எழுதி வைக்க அந்த டைரி வந்து இப்போ பிரயோஜனப்பட்டிருக்கு. இப்போ அந்த டைரி தான் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. இவ்வளோ உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு நம்மளோட வெற்றி அப்படின்ற மாதிரி எடுத்து அவங்க ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்த உதவி அவர்கிட்டருந்து வாங்கின எல்லாருமே அவரோட அஞ்சலிக்கு வந்ததுனால பெரிய ஒரு மாபெரும் கூட்டமே திரண்டது அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளோ இளம் வயதுக்குள்ள இவ்வளோ சின்ன பையனுக்கு இவ்வளோ ஒரு பெரிய கூட்டமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்பவே சோசியல் மீடியாவில் செம்ம ஹாப்பியாக இருந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இவர் இறந்ததை ஒரு பக்கம் வந்து எல்லாருக்குமே துக்கம் பயங்கர அதிகமாக இருந்து தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் கூட அவர் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு போது அது பக்கம் சந்தோஷமாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பை. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.